வணக்கம் செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பு பணிகள் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார் நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக திகழும் ஊடகங்கள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி மூன்று விமான நிலையங்களில் முழு உடல் பரிசோதனை கருவிகளை நிறுவ முடிவு சென்னை விமான நிலையத்தில் பதினேழு கருவிகளை அமைக்க நடவடிக்கை ஊரடங்கு காலத்தில் புதிய உச்சத்தை தொட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு தங்கத்தின் கையிருப்பும் அதிகரித்தது கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் இன்று தளவுகள் இல்லாத முழு ஊரடங்கு மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய சாலைகள் வட தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல் செய்திகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டறிந்தார் தொலைபேசியில் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை விவரங்களையும் கேட்டறிந்ததாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கொரோனா வைரஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு மாநில அரசு முழு வீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப தேவையான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாக பிரதமரிடம் முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மழை வெள்ள நிலவரம் மற்றும் பக்ஜன் எண்ணெய்க்கிணறு தீ விபத்து போன்றவை குறித்தும் கேட்டறிந்தார் அத்துடன் அசாமில் வெள்ள நிலைமையை சமாளிக்க மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றும் ஊடகங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது முகநூல் பக்கத்தில் ஊடகம் கொரோனா காலகட்டத்தில் நமது கூட்டாளி என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கும் பதிவில் கொரோனா தொற்று பரவலில் பல்வேறு அம்சங்கள் குறித்து மக்களுக்கு தேவையான தகவல் பகுப்பாய்வு மற்றும் சரியான கண்ணோட்டங்களை மக்களுக்கு வழங்கி ஊடகங்கள் அறிவுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் துன்பத்திற்கு ஆளாகும்போது அதற்கான காரணம் மற்றும் அதன் விளைவுகள் பற்றி எடுத்துரைப்பதுடன் இந்த நிலை எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் இதனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய தகவல்களை மக்களுக்கு வழங்கி அறிவுறுத்துவது ஊடகத்தின் பணியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவிய காலத்திலிருந்தே ஊடகங்கள் மற்றும் ஊடக வேளாளர்களின் பணி பாராட்டத்தக்க வகையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நெருக்கடியான காலகட்டத்தில் ஊடகங்கள் நமது வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இருப்பதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்தல் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதுடன் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தல் ஆன்மீக ஈடுபாடு போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஊடகங்கள் எடுத்து வரும் முயற்சிகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இணையதள பயன்பாட்டாளர்கள் நோய் தொற்று மற்றும் சிகிச்சை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கு மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தவறான பாதைக்கு வழிகாட்டும் பொய்ச்செய்திகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் சென்னை உட்பட நாடு முழுவதும் உள்ள அறுபத்து மூன்று விமான நிலையங்களில் பயன்படுத்துவதற்காக இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் நூற்று தொன்னூற்றி எட்டு முழு உடல் பரிசோதனை கருவிகளை வாங்க முடிவு செய்துள்ளது விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை சுங்கத்துறையினர் மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தற்போது சோதனை செய்து வருகின்றனர் சில இடங்களில் நவீன எந்திரங்கள் மூலமும் பரிசோதிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் தனது கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிலையங்களுக்கு வருவோரை பரிசோதிப்பதற்காக நூற்று தொன்னூற்றி எட்டு முழு உடல் பரிசோதனை கருவிகளை வாங்க முடிவு செய்துள்ளது இவற்றில் பத்தொன்பது கருவிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வழங்கப்பட உள்ளதாக அந்த ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று கொல்கத்தா விமான நிலையத்திற்கு பதினேழு கருவிகளும் புனே விமான நிலையத்திற்கு பனிரண்டு கருவிகளும் ஸ்ரீநகருக்கு ஏழு கருவிகளும் விசாகப்பட்டினத்திற்கு ஆறு கருவிகளும் வழங்கப்பட உள்ளது திருப்பதி கோவா புவனேஸ்வர் இம்பால் விமான நிலையங்களுக்கு தலா ஐந்து கருவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை திருச்சி வாரணாசி அமிர்தசரஸ் கயா கோழிக்கோடு போபால் மற்றும் அவுரங்காபாத் விமான நிலையங்களுக்கு தலா நான்கு கருவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் இதற்கான தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கருவிகள் பயன்படுத்தப்படும் போது பயணிகள் தங்கள் அணிந்திருக்கும் தடிமனான உடைகள் காலணிகள் பெல்ட் மற்றும் உலோகப் பொருட்களை உடலிலிருந்து அகற்றிவிட வேண்டும் பின்னர் இந்த கருவி முன்பாக வரும்போது அதில் மஞ்சள் விளக்கு எரிந்தால் சம்பந்தப்பட்ட பயணி அடுத்த கட்ட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் அத்துடன் தற்போது பயணிகளின் உடலை தொட்டு பரிசோதிக்கும் நடைமுறையும் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாட்டில் தனியார் ரயில்கள் இயங்க தொடங்கும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது தனியார் ரயில்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் இயங்க தொடங்கும் என சில ஊடகங்களில் வெளியான செய்திக்கு விளக்கமளித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கான டெண்டர் நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு பிற ஒப்புதல்கள் பெறப்பட்டவுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் தனியார் ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் பெட்ரோலிய வளம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்திய அமெரிக்க எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இந்தியாவின் சார்பில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் டேன் ரோலட்டும் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பெட்ரோலிய வளம் சார்ந்த திட்டங்களை இணைந்து மேற்கொள்ள முன்வருமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக குறிப்பிட்டார் இதன்படி அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் சேமித்து வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது இந்தியாவின் கச்சா எண்ணெய் கையிருப்பை அதிகரிக்க முடியும் என்றார் அமெரிக்க அமைச்சர் பேசுகையில் கச்சா எண்ணெய் சேமிப்பு திட்டம் இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் பயனளிப்பதாக அமையும் என்றார் இந்தியா சீனா இடையே பதட்டமான சூழல் நிலவும் வேளையில் இருநாட்டு விமானப்படை கமாண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது இதில் லடாக் எல்லை நிலவரம் குறித்தும் ரஃபேல் போர் விமானங்களுக்கான படைப்பிரிவை அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடந்த மாதம் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து இந்தியா சீனா இடையே பதட்டமான சூழல் நிலவியது விமானப்படை தனது மிராஜ் டூ தௌசண்ட் சுகாய் மிக் டுவெண்டி ரக போர் விமானங்களை லடாக் எல்லைப்பகுதி அருகே உள்ள விமானப்படை தளங்களுக்கு அனுப்பி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் லடாக் எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டன இந்நிலையில் விமானப்படை கமாண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பதுரியா தலைமை தாங்குகிறார் விமானப்படையின் ஏழு தலைமை கமாண்டர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் இதில் இந்திய சீன எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது பிரான்சிடமிருந்து வாங்கும் ரஃபேல் போர் விமானங்கள் இந்த மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளன எனவே ரஃபேல் போர் விமானங்களின் படைப்பிரிவை எங்கு அமைப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது கட்சி தாவல் நடவடிக்கையில் ஈடுபடுவோர் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசு பதவி வைக்க தடை விதிக்கும் வகையில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது அக்கட்சி ஆட்சி நடைபெறும் ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய சட்ட அமைச்சருமான கபில் சிபில் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஒரு கட்சி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே கட்சி தாவினால் அவர்கள் அதற்கு அடுத்த தேர்தலில் போட்டியிடவும் ஆண்டுகளுக்கு எந்த ஒரு அரசு பதவியை வகிக்கவும் தடை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதை தடுக்கும் விதமாக அரசியல் சட்டத்தின் பத்தாவது அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது இந்த மருத்துவமனையின் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது பதினெட்டு முதல் ஐம்பத்து ஐந்து வரை வயது வரை உள்ள நூறு தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தி நாளை முதல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் சமுதாய மைய பேராசிரியர் சஞ்சய் ராய் தெரிவித்தார் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பரிசோதனைகள் தொடங்கும் என்று அவர் கூறினார் இந்த தன்னார்வலர்கள் சுமார் நூற்று ஐம்பது நாட்கள் வரை கண்காணிப்புக்கு கண்காணிப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் மூத்த குடிமக்களுக்கு காசநோய்க்கு வழங்கப்படும் பிசிஜி தடுப்பு மருந்தை அழைத்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது அறுபது வயது முதல் தொன்னூற்று ஐந்து வயது வரை உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா தொற்றை பிசிஜி மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனையின் முடிவில் தெரியவரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிப்பதால் ஏற்படும் நேர்மறை விளைவுகள் குறித்து உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் பிளாஸ்மா சிகிச்சை பரிசோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதிலும் அதன் செயல்திறனை ஆய்வு செய்ய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறினார் இந்த ஆய்வு முடிக்கப்பட்டு அறிவியல் ரீதியாக வலுவான ஆதாரம் கிடைக்கும் வரை பிளாஸ்மா சிகிச்சை சோதனை அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றார் சரியான வழிகாட்டுதலுடன் உரிய முறையில் பயன்படுத்தாவிட்டால் பிளாஸ்மா சிகிச்சை சிக்கலானதாக அமைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சிகிச்சை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்படும் வரை அதனை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காஷ்மீரைச் சேர்ந்த ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி சையத் ஹைதர் ஷாவை வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து இந்தியாவின் எதிர்ப்பை பதிவு செய்தது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜம்மு காஷ்மீரின் கிருஷ்ணாகட்டி என்ற இடத்தில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா பாகிஸ்தான் படையினரால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பாகிஸ்தான் ராணுவத்தினரால் இருபத்தோரு இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தொன்னூற்று நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவுக்குள் எல்லை தாண்டி ஊடுருவும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கும் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் உறுதியுடன் கடைபிடித்து கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூலை பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் முன்னூற்று பதினோரு கோடி டாலர் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்து ஆறு கோடி டாலரை தொட்டது என ரிசர்வ் வங்கி புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இது வரலாறு காணாத புதிய உச்சம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதற்கு முன் ஜூலை மூன்றாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி டாலர் உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு கோடி டாலராக காணப்பட்டது மதிப்பீட்டு வாரத்தில் அந்நிய செலாவணி சொத்து மதிப்பு இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி டாலர் உயர்ந்து நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று கோடி டாலரை எட்டியது தங்கத்தின் கையிருப்பு எழுபத்து ஒன்று புள்ளி இரண்டு கோடி டாலர் அதிகரித்து மூவாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று கோடி டாலராக உயர்ந்துள்ளது சர்வதேச நிதியத்தில் எஸ்டிஆர் இருப்பு ஐம்பது லட்சம் டாலர் உயர்ந்து நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி டாலராகவும் கையிருப்பு நிலை ஒன்று புள்ளி ஒன்பது கோடி டாலர் அதிகரித்து நானூற்று ஐம்பத்து நான்கு கோடி டாலராகவும் இருந்தது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று பதினாறு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று இருபத்து மூன்று பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தோறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து நான்காயிரத்து முப்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் பெரு நாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்பத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது இந்த முழு ஊரடங்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை எவ்வித தளர்வுமின்றி கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இருப்பினும் பால் விநியோகம் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மருத்துவமனை ஊர்திகள் அவசர மற்றும் அமர ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மற்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்த மாநகரம் முழுவதும் நூற்று தொன்னூற்று மூன்று சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வருவதையும் பொது இடங்களில் தேவையின்றி கூட்டம் கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது மாவட்டத்தில் உள்ள கடைகள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன மக்கள் வீட்டிலேயே முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன கொரோனா ஊரடங்கு காலத்தில் வீடுகளில் உபயோகிக்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தில் சலுகை அளிக்க வேண்டும் என தமிழக அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசு மக்களின் வாழ்க்கைக்கு கைகொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஊரடங்கால் மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் வேளையில் அவர்களது அவசியத்துக்கு தேவையான மின்சாரத்திற்கு நுகர்வோர்களிடமிருந்து நியாயமான கட்டணத்தை வசூலிப்பதே சரியானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் காலத்தில் மக்களுக்கு இயன்ற அளவு சலுகைகளை வழங்க வேண்டுமே தவிர கூடுதல் கட்டணத்தை வசூலிப்பது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசின் நிதிநிலை சரியாக இருக்கிறது என்றால் மக்களுக்கு சலுகை அளிப்பதற்கு அரசிற்கு மனம் இல்லையா என்றும் அவர் வினவியுள்ளார் வெளிநாடுகளில் இறந்த தமிழர்களின் இருவர் உடலை தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் எழுதியுள்ளார் மதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் சியரா லியோ நாட்டில் இறந்ததாகவும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளி மலேசியாவில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரின் உடல்களையும் தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மின்னஞ்சல் கடிதம் எழுதியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை ஆணையாளர் பிரகாஷ் இன்று வழங்கினார் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் இதையடுத்து சென்னை அடையாறு மண்டலத்தில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணத் தொகையை ஆணையர் பிரகாஷ் இன்று வழங்கினார் சென்னையில் உள்ள ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர்களுக்கு இத்தொகை வழங்கப்பட உள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையாளர் பிரகாஷ் வெளிநாடுகளில் இருந்து சென்னை திரும்பிய பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது பயணிகள் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டதாகவும் இவர்களில் பதினோராயிரத்து நானூற்று ஆறு பேர் தொற்றுக்காலம் முடிவடைந்து சொந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்ட வெளிநாட்டு பயணிகள் முன்னூற்று எண்பத்தோரு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ஆயிரம் ரூபாய் இரண்டு கட்டமாக வழங்கப்பட்டது என்றும் இதுவரை பதினான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று சாலையோர வியாபாரிகளுக்கு இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா பரவலை தடுப்பதற்காக ஆடி அமாவாசை தினமான நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடவும் தர்ப்பணம் செய்யவும் அனுமதி கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆடி அமாவாசை தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் முன்னோர்கள் நினைவாக கன்னியாகுமரி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் பவானி கூடுதுறை உள்ளிட்ட புனித தலங்களில் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் நீராடி தர்ப்பணம் செய்வது வழக்கம் ஆனால் தற்போது கொரோனா பரவல் காரணமாக நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடவும் தர்ப்பணம் செய்யவும் அனுமதி கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு நடவடிக்கையை இன்று ஆய்வு செய்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருச்செந்தூர் உட்பட பல இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடவும் தர்ப்பணம் செய்யவும் அனுமதி கிடையாது என்றார் கொரோனா தொற்று பரவல் காரணமாக மெக்கா உள்ளிட்ட புனித தலங்களுக்கு மக்கள் செல்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது இருப்பினும் உரிய அனுமதி பெற்றவர்கள் மட்டும் குறைந்த எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது அனுமதி பெறாமல் புனித தலங்களுக்குள் நுழை முற்பட்டால் அவர்களுக்கு பத்தாயிரம் சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதியில் புனித ஹஜ் யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் அங்கு மக்கள் பெருமளவு கூட வாய்ப்பு உள்ளதால் இந்த கட்டுப்பாடுகளை சவுதி அரேபிய அரசு விதித்துள்ளது இதனால் இந்த ஆண்டு எழுபது சதவீதம் அளவிலான ஹஜ் பயணிகளின் வருகை குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு அதிகபட்சமாக பத்தாயிரம் பேர் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொது மேலாளர் சபா கரீம் அந்த பதவியிலிருந்து விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்கான அட்டவணையை தயாரிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் சபா கரீம் முறையாக நடவடிக்கை எடுக்காததை அடுத்து அவர் பொது மேலாளர் பதவியிலிருந்து கொள்ளுமாறு கிரிக்கெட் வாரியம் அறிவுறுத்தியிருப்பதாக வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சபா கரீம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கிரிக்கெட் வாரியத்தில் பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி கோவை வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தில் மிக அதிக அளவாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அரவக்குறிச்சியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் வால்பாறை உதகையில் தலா ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்துள்ளது குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வட தமிழகம் புதுவை காரைக்கால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தேனி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மிதமான மழையும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி கோவை வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்ட தொடங்கும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழையும் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு டிகிரி நான்கு மணி நேரத்தில் திருப்பூர் கரூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச மழை அளவாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மீனவருக்கான எச்சரிக்கை பலத்த காற்று பலத்த காற்று மற்றும் சூறாவளி காற்று மணிக்கென ஐம்பதுல அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச இருப்பதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு குமரிக்கடல் மாலத்தீவு லட்சத்தீவு கேரளா மற்றும் கட கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்புப் பணிகள் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார் நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக திகழும் ஊடகங்கள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி மூன்று விமான நிலையங்களில் முழு உடல் பரிசோதனை கருவிகளை நிறுவ முடிவு சென்னை விமான நிலையத்தில் பதினேழு கருவிகளை அமைக்க நடவடிக்கை ஊரடங்கு காலத்தில் புதிய உச்சத்தை தொட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு தங்கத்தின் கையிருப்பும் அதிகரித்தது கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் இன்று தளவுகள் இல்லாத முழு ஊரடங்கு மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய சாலைகள் வட தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்